முதலாளி புத்தகம் வாங்குங்கள் முதலாளி ஆகுங்கள் 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவா வந்து மனு முதலமைச்சர் தான் கருத்தில் கொண்டு செயல்படணும் ரெண்டுமே ஏழை எளிய மக்களுக்கு அம்மா உணவகம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது புரட்சி தலைவர் அம்மாவுடைய மனதில் உதித்த ஒரு புரட்சிகரமான திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிற திட்டம் 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் என்று வழங்குறது 2 ரூபாய்க்கு சப்பாத்தி என்று சொல்லி வழங்குது இதெல்லாம் வந்து ஒரு புரட்சி தலைவர் எப்படி சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரோ அது மாதிரி இது ஒரு புரட்சிகரமான திட்டம் இந்த திட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு நடத்தணும் மாண்புமிகு முதல்வர் இதில் கவனம் செலுத்தணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டமே நடத்தணும் அது வளர்ற கட்சிங்க வளர்ற கட்சி அப்படி அப்படி தானே சொல்லுவாங்க இப்ப நாங்க கூட இப்ப 17ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் இந்த அரசு மெத்தனமாக இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லி எங்க போராட்டம் இன்னைக்கு ஏற்கனவே 11ஆம் தேதி நடத்த வேண்டியது இன்னைக்கு நம்முடைய முப்படை தளபதி மறைந்ததன் அடிப்படையில் 13 பேர் மறைந்ததுனால எங்க தலைவர்கள் கூட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 17ஆம் தேதி நடத்த சொல்லியிருக்காங்க இன்றைக்கு நடத்தும்போது எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க யார் போராட்டம் நடத்துகிறாங்கன்னே பெரியதில்லை எத்தனை என்ன காரணத்துக்காக போராட்டங்கள் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் மக்களுடைய மனதை கவர்கிற போராட்டமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற போராட்டமாக அரசுக்கு தன் கருத்துக்களை வலுவாக எடுத்து சொல்கிற போராட்டமாக இருக்கணும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்காக போராட்டம் பண்ணணும் போராட்டம் அடி கொடுக்க போராட்டம் பண்ணி மக்களை நாங்கள் தொந்தரவு மக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்கள் தலைவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் உங்களை நான் பாராட்டுறேன் எங்கள் இயக்கத்தில் இது அமைப்பு ரீதியாக மாநகராட்சி சார்பாக 71 வார்டு தான் ஆனால் 150 வார்டுகளாக கழகத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி பிரித்தாலும் இந்த கழகத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கின்றாலே கழகத் தொண்டர் எவ்வளவு ஆர்வமாக இந்த கழகம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நேரத்தில் ஊடக மக்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த இயக்கத்தை தொடங்கிய பொழுது புரட்சி தலைவரே எல்லோரும் கேலி பண்ணாங்க அரசியல் விமர்சனம் 100 நாள் ஓடுமா 200 நாள் இந்த கட்சி இருக்குமா எம்ஜிஆர் தவறான கணிப்பு செய்துவிட்டார் தவறான பலருடைய பேச்சை கேட்டு கட்சியை தொடங்கிவிட்டார் அவருடைய கட்சிக்கு வேண்டாம் அவர் கேரண்டி உண்டு 25 வாரங்கள் கூட ஓடும் என்று டாக்டர் கலைஞரே சொன்னார் ஆனால் அவருடைய கருத்துக்கள்லாம் பொய்யாக்கி இந்த இயக்கம் 50 ஆண்டு காலை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமைப்பு ரீதியான தேர்தலுக்கு போட்டிகள் அதிகமாக வந்திருக்கிறது இதில் தமிழக மக்கள் 31 ஆண்டுகள் இந்த ஆட்சியில் இந்த கட்சியை அமர வைத்து அழகு பார்த்துருக்குறாங்க இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்திருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பெயரை பெற்றவர் அந்த 69 இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு தான் இன்றைக்கி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஏழைகளின் முதல்வர் என்று பாராட்டப்பட்ட நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற ஏழை மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து வரலாற்றில் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த மருத்துவக் கல்வியே கனவை நினைவாக்கியவர்கள் அப்படி இது புரட்சிகரமான சாதனை புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் பூரா சத்துணவு திட்டம் நடத்தப்படுகிறது ஆக இந்த இயக்கம் சாதனை மேல் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக மாநகராட்சி தேர்தல் அதை நகர்ப்புற தேர்தலில் இது பாதிக்காது மேலும் கட்சியில் வந்து கட்சியில் எவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்கிறது என்பதை இது எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இருக்கு எங்கள் கழக தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு கட்டுப்பாடானவங்க